மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.35 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இஃப் த லாக்ரிதம் ஆஃப் 324 டு தி பேஸ் ஏ இஸ் 4, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. என்ன சொல்கிறாங்க, 324 அடிமானம் ஏ உடைய மடக்கையினுடைய மதிப்பு 4 எனில் ஏயின் மதிப்பை காண்க. லாக்ரதமாக 324 பேஸ் ஏ, 324 மடக்கை என்ன என்னுடைய பேஸ் அடி ஏ எனில் இல்லை. லாக்ரதம் ஆஃப் 324 பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 எனில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. 324 மடக்கையின் அடிமானம் ஏ என்றால் அதனுடைய மதிப்பு 4 எனில் ஏயின் மதிப்புக்கா, இந்த கேள்வி. அப்போ லாக் ஆஃப் 324 பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா, இப்போ லாகிங் எலிமினேட் பண்ணோம்னா இது என்ன ஆயிரும், 324 இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 4. இப்போ 324 பவர் 4 எழுதணும். இங்கே பாருங்கள், 324 டுவெல் டிவைட் பண்ணுங்கள், ஒரு 2 பேலன்ஸ் 1 6 2, எகெயின் இது 12 டிவைட் பண்ணுங்கள் 81, இது 3 டிவைட் பண்ணுங்கள் 27, இது 3 டிவைட் பண்ணுங்கள் 9 டைம்ஸ், இது 3 டிவைட் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இங்கே எத்தனை 3 வந்துருக்கு பாருங்கள், 4 3 வந்திருக்குது, ஆனால் எத்தனை 2 தான் வந்திருக்குது, 2 தான் வந்திருக்குது, ஆனால் இங்கே 4 வர வைக்கணும் பவரில். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, 3 பவர் 4 இன்ட்டு 2² இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 4. இந்த 2² கூட நம்ம என்ன எழுதலாம், 3 பவர் 4 இன்ட்டு √2 பவர் 4 எழுதலாம். ஏன்னா ஒரு 2 2 √2, 2 4 √2 வந்துடும், அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 4. அப்போ எல்லாத்துலேயும் பவர் 4 இருக்குது, பவர் 4 எலிமினேட் பண்ணோம்னா அப்போ இந்த கணக்கில் ஏயினுடைய வேல்யூ எவ்வளவு, 3 √2. இதனுடைய ஆன்சர். ஓகே.